அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா எல்லோரும் இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியே ஆகும் நம்மளோட லைஃப்பில். நம்ம இப்போது உடல் ஆரோக்கியமாக இருக்குது, நம்ம நல்ல லெவலில் ஓடிட்டுருக்கோம், நல்லா பணம் காசு சேர்த்துட்ருக்கோம். இருந்தாலும் நம்மளோட கடைசி காலம் அப்படின்னு வரும்போது நம்ம சேர்த்து வைத்த பணம் பொருள் நம்மளை காப்பாற்றுமா, இல்லை நம்ம சேர்த்து வைத்த அருள் காப்பாற்றுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு சந்தேகமே வேணாம், 100% இல்லை 200% அருள் தான் உங்களை காப்பாற்றும். இதை கேட்குறதுக்கு வந்து சில பேர் பணம் பின்னாடி ஓடக்கூடிய உங்களுக்கு வந்து அருள் எப்படிங்க காப்பாற்றும், நான் சேர்த்து வச்ச என்னோட பணம் தானே எனக்கு காப்பாற்றும், நாளை பின்னா நான் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு எனக்கு பணம் தானே தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பல பேர் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் காட்ட முடியும். என்னோட சர்க்கிள்லையும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய நபரையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பல பேர் எடுத்துக்கலாம். பெரிய லெவலில் அமௌண்ட் சேர்த்து வச்சுருப்பாங்க, பெரிய பணம் காசு இருக்கும், கோடிக்கணக்கான சொத்து இருக்கும், வீட்டில் வந்து ஒரு 10 BMW நிற்கும், 10 Benz நிற்கும், கோடிக்கணக்கான சொத்து, பணத்தை வந்து மண்ணுக்கடியில் புதைச்சி வச்ச குடும்பத்தெல்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்த குடும்பம்லாம் கடைசியில் அவங்களோட இறப்பு காலம், அவங்களோட கடைசி காலம் வரும்போது அந்த பணம் காசு அவங்கள காப்பாற்றலை. அப்போ அவங்கள காப்பாற்றுறது எது அப்படின்னா, அவங்க சேர்த்து வைத்த அருள் தான் அவங்கள காப்பாற்றும். அப்போ அவங்க அருள் சேர்த்தாங்கனாலாம் நிச்சயமாக இல்லை, அவங்க முழுக்க முழுக்க அவங்களோட எண்ணம் முழுதும் பொருள் சார்ந்த விஷயத்திலே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி பல பேரை எக்ஸாம்பிள் காட்ட முடியும். ஸோ நீங்கள் சேர்க்கக்கூடிய உங்களோட அருள் தான் உங்களை காப்பாற்றும். அந்த வகையில் என்னோடய ஃபேமிலியில் என்னோடய பாட்டியோட இறப்பு ஒரு 20 days முன்னாடி தான் வந்து நிகழ்ந்துச்சு. ஸோ அந்த இறப்பில் அவங்க சேர்த்து வைத்த அமௌண்ட்டு எது, அவங்களோட இறப்புக்கு அப்புறம் அவங்களோட திங்ஸ்லாம் வந்து செக் பண்ணும்போது என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோன்னா, 8 லட்சரூபா பணம் சேர்த்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து 12 சவர நகை சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து வீடு வாசல் அதெல்லாமே இருக்குது. அது யார் யாருக்கு என்னென்ன பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற கணக்கு வழக்கு போயிருந்தது. அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ஒரு 8 லட்சரூபா பணமும் அந்த 12 சவர நகையும் அவங்களோட உயிரை காப்பாற்றலை. அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்பயா இருந்தாலும் வந்து உயிர் பெரியதான போது, அது என்ன காப்பாற்றுறது காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 8 லட்சரூபா பணம் அப்படியே தான் இருக்குது. எல்லாரோட மைண்ட் செட் என்னென்னா, அதுலேருந்து எடுத்துட்டால் குறைஞ்சிருமோ, இதை யூஸ் பண்ணிட்டா வந்து நாலு பேர் நம்மளுக்கு வந்து உதவி இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. எங்கள் பாட்டிக்கு வந்து பெரிய லெவலில் சாப்பிட்டு அவங்க அந்த அளவுக்கு அனுபவிச்சுக்கல, பணத்தை சேர்த்து 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 வைக்கணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு. அவங்கள குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய லெவலில் பார்த்தது வந்து அந்த பணம் காசை மட்டும்தான். அந்த அருள் சார்ந்த விஷயத்தை அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்க அந்த தர்ம காரியங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தர்ம காரியங்களை பற்றி சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. இப்போ இந்த விஷயம் இறைவன் ஏன் மூலமாக உங்களுக்கு சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோட கொஞ்சம் கவனிக்கணும். அப்போது நான் எங்கள் அம்மாட்ட என்ன சொன்னேன், ஏன்னா எங்கள் அம்மாவோட அம்மா அப்படின்றதுனால எங்கள் அம்மாவுக்கு ஒரு பங்கு, அங்கே இருக்கக்கூடிய அந்த 8 லட்சரூபாவில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பங்கு தராங்க காசு அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் அம்மாட்ட அந்த காசை வாங்குங்க, நம்மளுக்கு இந்த காசை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையை வாழணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, இறைவன் நல்லபடியாக வச்சுருக்கிறாரு. அப்போது அவங்க இங்கே இருந்த காலத்தப்போ அவங்க சில தர்ம காரியங்கள் செய்யலை. அப்போ அவங்க சேர்த்து வைத்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த காசை அன்னதானம் பண்ணிடலாம். கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கா சரி, இல்லை பல பேருக்கு வந்து ரோட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் அன்னதானம் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அந்த காசில் அன்னதானம் பண்ணிடலாம். அவங்க இருக்கக்கூடிய காலத்தப்போ அவங்க தர்ம காரியங்கள் செஞ்சு அந்த புண்ணிய பலனை அவங்க தேடலை. ஆனால் அவங்க இறந்த பின்பு அவங்களோட ஆன்மாவுக்கு இந்த புண்ணிய பலன் போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக அந்த காசை வச்சு நம்ம அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போது இந்த அருள் சார்ந்த விஷயம் அப்படின்றது வந்து, நீங்கள் இந்த பிறப்பில் உங்களுக்கு இது கிடைக்கலனாலும் நிச்சயமாக இந்த அருள் சார்ந்த கணக்குன்றது டோட்டலாக வேறு. நீங்கள் இங்கே சேர்க்கக்கூடிய பணம் நீங்கள் இங்கே அனுபவிப்பீங்க, இந்த அருள் சார்ந்த விஷயம் டோட்டலாக வேறு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அருள் சார்ந்த விஷயங்களே நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கணும். என்னோடய பாட்டிக்கு அந்த விஷயங்கள் சொல்லித்தரல, அவங்க மொத்த சேர்த்து வச்ச பணத்தை அவங்களும் அனுபவிக்கல, கடைசியில் யார் யாரோ வந்து பிரிச்சுட்டு போகிறாங்க. அது அவங்களோட குடும்பம் சார்ந்ததாக இருந்தாலும் சேர்த்து வச்சது அவங்க தான், இருந்தாலும் அவங்க அனுபவிக்கல, கடைசி காலத்தில் அந்த பணம் உதவலை. அப்போது இவங்க இந்த இடத்துல சேர்த்துருக்க வேண்டிய விஷயம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, அருள் சார்ந்த விஷயத்தாக மட்டும்தான் இருக்கணும். இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பல பேருக்கு கேள்வி வரும், அப்போ நான் பணம் சேர்க்கக்கூடாதா? நிச்சயமாக நீங்கள் பணத்தை சேர்க்கலாம், பணம் சேர்ப்பது தவறே இல்லை. பணத்தை மட்டுமே சேர்க்கிறோம் அப்படின்றதான் நான் தவறு, நான் எல்லா இடத்துலையும் நான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். பணம் சேர்ப்பது தவறு அப்படின்னா, பணம் சேர்ப்பது எந்த வகையிலும் தவறு இல்லை, ஆனால் அது எப்படி சேர்க்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த பணத்தை மட்டுமே சேர்க்கிறோம் அப்படின்றதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து முடியுன்றேன். அப்போது நீங்கள் பணத்தை தேடி ஓடாமல் அருள் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் நிச்சயமாக ஓடியாகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வாழக்கூடிய காலத்தப்பியே இறப்புக்கு நீங்கள் தயாராகிடணும்.
ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு நொடி பொழுதும் அடுத்த நொடி பொழுது நான் என்னோட உயிர் இருக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தன்மையிலே நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை எதுவும் பாதிக்காது. மேபி இப்போ நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு என்ன இறப்பை பத்தி சொல்ற, இறப்பை எதிர்நோக்கி காத்திருக்க சொல்ற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நிச்சயமாக நீங்க இப்படி வாழ்ந்தா மட்டும்தான் உங்களை பெரிய லெவல்ல எதுவுமே பாதிக்காது. நீங்க அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஓடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களை பாதிக்கும். நீங்க அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஓடினாலும் இந்த இறப்புக்கும் நீங்க தயாரா இருக்கணும். எனக்கு இது வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நீங்க தயாரா இருக்கணும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, இந்த காசு பணம் உங்களை காப்பாத்துறதுன்றது செகண்டரி. இப்போ இறைவன் உங்களை படைச்சிருக்கிறாரு, இறைவன் தான் ஒரு ஒரு விஷயத்தையும் நடத்துறாருன்னும் போது உங்களுக்கு நீங்க ஒரு அருள் சார்ந்த விஷயத்தை நீங்க பண்றீங்க, ஒரு தர்ம காரியங்கள் நீங்க செய்யறீங்க அப்படின்னும் போது உங்களுக்குன்னு ஒரு நோய்வாய்ப்பட்டு படுக்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு ஆபத்து வரும்போதோ நிச்சயமாக யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை காப்பாத்திடுவாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு எண்ணங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கணும், இப்ப நல்லபடியா பண்ணாம்பா ஒரு 10 குடும்பம் நல்லா இருந்துச்சுப்பா இவனால அப்படின்னு சொல்லிட்டு உங்களால பயன்பெற்றவங்க நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படியே உதவி செய்யலையா, இறைவன் உங்களோட உயிரை எடுப்பதற்கு ஆனா நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்துக்கு வந்துடணும். அதனாலதான் இறப்புக்கு வந்து தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது வந்து நான் மட்டும் இல்ல, சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இறப்புக்கு தயார்னு எப்ப ஒருத்தன் ஆகுறானோ நிச்சயமா அவனுக்கு இந்த வாழ்க்கை என்பது பெரிய லெவல்ல அவனுக்கு பாதிப்பு உண்டாக்காது. அவனோட பயணம் என்பது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப சிவானந்த பரமஹம்சரா இருக்கட்டும், மிகப்பெரிய ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே வந்து இந்த இறப்பை பத்தின பயம் ஒருத்தனுக்கு போச்சுனாதான் அவனோட வாழ்க்கையே முழுமையாக வாழ முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குல்ல, நான் பணம் சேர்க்கல அப்படின்னா கடைசி காலத்துல என்ன காப்பாத்துறது யாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அப்படி போனா உயிர் போட்டுன்ற அந்த பக்குவத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா தான் பணத்தை மட்டுமே சேர்க்கிறதுன்றதோட அந்த எண்ணம் உங்களுக்கு போகும். இப்ப இறைவன் உங்களை அந்த ஒரு கஷ்டத்துல கொடுத்து உங்களை படுக்க வைக்கிறார் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து உங்களை காப்பாத்துறாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல உயிர் வாழணும்னு இருக்குது, இறைவன் உங்களை வந்து வச்சுக்கிட்டாரு. இப்ப இந்த உயிர்னால இன்னொரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த உயிர் போவாது, இறைவன் உங்களை ஏதோ ஒரு வழியில உங்களை காப்பாத்திடுவாரு. இப்ப இந்த உயிர்னால வேற எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்க வந்து செயல் முடிஞ்சிருச்சு, இன்னும் வேற ஒரு உயிர் வந்து இன்னும் பல பேர் வந்து கரை சேர்க்க போது இந்த உயிர் போதுமானது, இந்த உயிர் தன்னோட கடமையை முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எடுக்கிற தயாரா இருந்தாருன்னா அதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அப்போ இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கிறதுனாலதான் பல பிரச்சனைகள் வருது. அப்ப அந்த பணத்தை விட்டுட்டு அருள் சார்ந்த விஷயங்களுக்கும் நீங்க ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி வரும். ஃபர்ஸ்ட் இந்த மன நிம்மதின்றது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, இன்னைக்கு அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. நீங்க வந்து இப்ப விலை மதிக்க முடியாத விஷயம் எது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா வைடூரியம் கோமேதகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க. இருந்தாலும் விலை மதிக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா நிம்மதி அப்படின்றது. இந்த நிம்மதி எப்போ வரும், உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும்போது வரும், உங்களை சுற்றி உள்ள விஷயங்கள் நல்லதா இருக்கும்போது வரும். அப்போ இந்த மன நிம்மதி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய உங்களோட அசட்டு. அப்போ அந்த மன நிம்மதி எப்போ வரும், நீங்க நல்ல கிளியரா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்பயும் இறைவன் நடத்தக்கூடிய செயல்படி தான் நான் நடந்துட்டு இருக்கிறேன், இறைவன் என்ன நடத்துறாரோ நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன், இந்த இறப்பை நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த பணம் சார்ந்து நம்ம ஓட ஆரம்பிக்க மாட்டோம். இப்போ இந்த சம்பாத்தியம் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்க அனுபவிச்சுங்க. கடைசி காலத்துக்கு வேணும்னு டோட்டலா நீங்க சேவ் பண்ணி நீங்க இப்போ ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 100 ரூபாயும் தூக்கி அப்படியே சேவ் பண்ணி வைக்காதீங்க. ஒரு 70 ரூபா நீங்க சேமிச்சு வைக்கிறீங்க, 60 ரூபா சேமிச்சு வைக்கிறீங்கன்னு 40 ரூபா உங்களோட உடலுக்கும் உங்களோட சந்தோஷத்துக்கும் நீங்க செலவு பண்றதுல தப்பு இல்லை. இருக்கு இருக்குன்ற சந்தோஷம் மட்டும்தான் இப்போ இருக்கும். நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா இருக்கு இருக்குன்ற சந்தோஷம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதை அனுபவிச்சிங்களா இல்லையானா நிச்சயமாக அதை அனுபவிச்சதே கிடையாது. இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களோட அசட் கிடையாது. நீங்க என்ன அனுபவிச்சீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றதுதான் உங்களோட மிகப்பெரிய அசட்டு. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 21 டேஸ் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருந்தோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் யாரெல்லாம் எந்திரிச்சு அந்த 21 டேஸ் கடைபிடிச்சாங்களோ அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு, நினைச்சே பார்க்க முடியாத விஷயங்கள். 10 வருஷம் 12 வருஷம்லாம் வெயிட் பண்ணி கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த 21 டேஸ் இந்த 10 டேஸ்க்குள்ள எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அதை தொடர்ந்து வேற ஏதாவது 21 டேஸ் சேலஞ்ச் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு 21 டேஸ் சேலஞ்ச் கிராட்டிடியூட் ரைட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் 21 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.